நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்த்துட்டு வரும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இபி பில்லை நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எந்த ஒரு நபரோட இபி பில்லையும் ஈஸியாக வந்துட்டு ஒரு 5 செகண்ட்லேயே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியே செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்இபி பில் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பு. இந்த ஆப்பை போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ லாகினோ எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டைரெக்டாக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு, அதாவது உங்களோட ரீஜின் கோடை வந்துட்டு இதில் சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான ரீஜன் தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்டோட ரீஜன் கோடு என்ன அப்படின்னு தெரியாமல் திணறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 9 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு சென்னை சவுத், ஸோ நான் வந்துட்டு அதை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட கன்சியூமர் நம்பர். இந்த கன்சியூமர் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட இபி பில் அட்டையில் வந்து இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ பார்த்துங்கன்னா இது ஒரு இபி பில்லு. இந்த இபி பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களை என்னோடய கன்சியூமர் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் நம்பர். இந்த நம்பரை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரீஜன் கோடை வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ண தேவையில்லை. ரீஜன் கோடு இல்லாமல் 9 டிஜிட் நம்பரை மட்டும் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இதில் ஒரு செக்யூரிட்டி கோட் இருக்கும். இந்த செக்யூரிட்டி கோடை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேடிஎம் ஆப் மூலமாக மட்டும்தான் பே பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேஞ்சன் கோடை மட்டும்தான் பே பண்ண முடியும். இது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு பே பண்ணுறது இதிலலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். பேடிஎம் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன்பே ஆப் மூலமாக பே பண்ணிக்கலாம். இப்படி நிறைய ஆப் இருக்குது. இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இபி பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நேம், அதாவது நீங்கள் உங்களோட ரிலிஜன் கூட தப்பாக போட்டிருந்தீங்களாலும் இதில் செக் பண்ணிக்கலாம். உங்களோட கன்சியூமர் நேம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்சியூமர் நம்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு மீட்டரோட நம்பர் வந்து இதில் இருக்கும். இப்போ கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 760 ரூபாய் வந்து வந்திருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. 19ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ பில் வந்துட்டு இந்த மாதம் வந்துட்டு பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இந்த ஆப் மூலமாக ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லணும் இதை வந்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட இபி பில் பவர் கன்சியூம் எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை யூனிட் கன்சியூம் பண்ணிடுறீங்க, அதுக்கான அதுக்கு எவ்வளோ சார்ஜ் அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் சைட் டாப் கார்னரில். இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எஸ்டிமேட் அப்படிங்கிற பில் எஸ்டிமேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் மீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டையில் இருக்கும், அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மந்தில் உள்ள லாஸ்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டையில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணி ரெண்டும் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட கரண்ட் ரீடிங் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இதில் வந்து கேல்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அப்படி இந்த ரெண்டு ரீடிங்கே தேவையில்லை அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது என்ட்ரு பண்ணாலே உங்களோட பில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. ஸோ வந்துட்டு இப்போ நான் 100 என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 00 இருக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 200 என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பில்லை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 170 ருபீஸ் வந்து பில் வந்து சார்ஜிங் ஆகும். இது மாதிரி உங்களோட யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த ஸ்டெப்பில் வந்து ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.